ஆசிரிய தோழமைகளுக்கு இனிய வணக்கங்கள். சேலம் மாவட்ட ஆசிரிய பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கும் மேக்ஸ் பார்க் கணக்கு பூங்கா என்ற பகுதியில் இப்பொழுது 6ஆம் வகுப்பு வடிவியல் தகவல் செயலாக்கம் பற்றி காண்போமாக. எ லிட்டில் ஸ்ட்ரிங் வில் டை எ லிட்டில் பேர்ட். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு சிறிய ஒரு டிஎல்எம் இருந்தால் கூட அதை எடுத்து நாம் மாணவர்களுக்கு ஈஸியாக பயன்படுத்தலாம். ஒரு மணி, ஒரு குச்சி ஏதாவது இருந்ததுன்னா உடனே எடுத்து அதை சேகரித்து வச்சு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நாம் பயன்படுத்தலாம். இப்போ மாணவர்களுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு, வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் அவங்களால வகுத்தல் கணக்கு போட முடியும். அதுக்காக வாய்ப்பாடு வந்து கை விரல்களில் வாய்ப்பாடு செய்யலாம். இப்போ 6 7 42 6 7 அப்போ மடக்கி இருக்கிறது வந்து 30, இது வந்து நாமும் 12, அப்போ 42, அப்புறம் 7 7 49 அப்படிங்கிறத 4 9, இந்த கீழே இருக்கிறது 10 வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெருக்கி மாணவர்களுக்கு ஒரு செயல்பாடு மூலமாக சொல்லி கொடுக்கலாம். அந்த வாய்ப்பாடுவே வந்து இப்போ வந்து 8ஆம் வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நேர் முறையில் 1 8 8 2 8 16 அப்படின்னு எழுதுறது. அடுத்தது எண் முன்னாள் முறை, அதுவும் கொண்டு வரலாம். 8ம் வந்து முன்னாடி கொண்டு வந்து 8 on 8 அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல தரோவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இதே வந்து ஜிக்ஸாக் முறை, இது அப்படியே 1 8 8 8 on 8. அப்புறம் தலைகீழ் முறை, இங்கே கீழே இருந்து மேலே 12 8 96 11 8 88 15 8 80 அப்படின்னு சொல்லி இப்படி ரிவர்ஸில் போக சொல்லி அது ஒரு முறையில் சொல்லலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நல்லா தரோ ஆகும். இப்போ நாம் வந்து 6ஆம் வகுப்பு வடிவியலில் இருக்கிற பகுதியை பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு வடிவியலில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல புள்ளி, புள்ளி கோடு, கோட்டுத்துண்டு, கதிர், தளம், இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பேனா அல்லது பென்சிலால் ஒரு பொட்டு வைப்பது புள்ளி எனப்படும். அடுத்தது கோடு, கோடுக்கு வந்து ஆரம்ப புள்ளியும் இல்லை முடிவு புள்ளியும் இல்லை, இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் போயிட்டே இருக்கிறது, ஆரோ மார்க் ரெண்டு சைடும் போட்டுட்டாக்க அது வந்து கோடு அப்படின்னு சொல்லலாம். கோட்டு துண்டு அப்படின்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி இருக்குது, முடிவு புள்ளியும் இருக்கும். ஸ்கேலில் அளந்து பார்த்து அதனுடைய அளவை சொன்னாக்க அது வந்து கோட்டு துண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது கதிர், கதிர்னாக்க ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும், அதுலேருந்து இப்படி நீளமாக கோடு போய் ஆரோ மார்க் போட்டு போய்கிட்டே இருந்தால் அது கதிர்னு சொல்லலாம். தளம்ங்கிறது ஒரு ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஓப்பனாக இருக்கிறது தான் தளம். அடுத்தது நம்மளுடைய 6ஆம் வகுப்பு கற்றல் திறனாக அமைஞ்சிருக்கிறது வடிவியலில் கோணங்கள். கோணங்களில் குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், கோணங்கள் பக்கங்கள் அடிப்படையில், அடுத்த கோணங்கள் அடிப்படையில், அடுத்தது மிகை நிரப்பு கோணம், நிரப்பு கோணங்கள் அதெல்லாம் இருக்குது. அதுக்காக ஒரு அழகான டிஎல்எம் இங்கே பாருங்கள். இந்த டிஎல்எம் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த நிரப்பு கோணங்களில் ஒரு சார்ட்டு, இதுக்கு தேவையான பொருள் இணைக்கோடுகள் மற்றும் வெட்டுக்கோடுகள். இணைக்கோடுகள்னாக்க இதையும் இங்கேயும் சொல்லிவிட்டு வெட்டுக்கோடுகள்னால் இங்கே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து எப்படி சொல்லலாம். சொல்லும்போது இதில் என்ன கிடைக்குதுனாக்க நம்மளுக்கு இது 90 டிகிரியில் ஒரு சதுரம் ஒன்று சார்ட் எடுத்துக்கணும். இதில் எடுத்துக்கிட்டு இதில் இப்படி வளைஞ்சு எடுத்திங்கனாக்கா 45 டிகிரிக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கனாக்கா இது வந்து 90 டிகிரிக்கான இருக்கிறது. இதில் வந்து 45 டிகிரியோட நிரப்பு கோணம் என்னன்னாக்கா மீதியை வந்துட்டு சொல்கிறது தான் நிரப்பு கோணம். 45 டிகிரியின் நிரப்பு கோணம் 45 டிகிரி. அதே இப்படி வச்சுட்டோன்னா 30 டிகிரி அப்படின்னு இருந்ததுன்னா 30 டிகிரியின் நிரப்பு கோணம் 60 டிகிரி. அது எங்கே நிரப்பு முடியுதோ அதுதான் வந்து நிரப்பு கோணம் அப்படிங்கிறத இந்த கற்பித்தல் இடிஎல்எம் மூலமாக நாம் மாணவர்களுக்கு சொல்லலாம். அடுத்ததா மிகை நிரப்பு கோணம். மிகை நிரப்பு கோணத்துக்கு இதே மாதிரி கொஞ்சம் டபுளாக எடுத்துக்கிறோம். டபுளாக எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு 90, இது வந்து ஒரு 90, 180 டிகிரி எடுத்துக்கிட்டு ஒரு மணி வச்சு இந்த நூலில் இப்படி கட்டிடணும். கட்டின உடனே இது வந்து இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக 90 டிகிரி இருக்குது. இதில் வந்து இப்போ 45 டிகிரி இருக்குது. இந்த 45 டிகிரி போட்டுட்டு இந்த 45 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா இதை வந்து அப்படியே நிரப்பணும். அப்போ தான் அதனுடைய இது வரும். அப்போ வந்து 135 டிகிரி மிகை நிரப்பு கோணம், 45 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 135 டிகிரி அப்படிங்கிறத மாணவர்களுக்கு சொல்லலாம். 90 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 90 டிகிரி அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே 30 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 160 டிகிரி அப்படிங்கிறத நாம் மாணவர்களுக்கு சொல்லி இந்த டிஎல்எம் மூலமாக நாம் மாணவர்களுக்கு நடத்தலாம். அடுத்தது இணைக்கோடுகள், வெட்டும் கோடுகள், அது வந்து இணையாக இருக்கிறது இணைக்கோடுகள். இணைக்கோடுகளுக்கு ரயில்வே ட்ராக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம், ஜன்னல் கம்பிகள். அடுத்த வெட்டும் கோடுகளுக்கு இந்த கோடுகள் பார்த்திங்கனாக்க
இப்படி வெட்டுது. ஒரு காகித மடிப்பு மூலமாக மாணவர்களுக்கு இந்த காகித மடிப்பு மூலமாக இது வெட்டும் கோடுகள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது கோணங்களின் வகைகள். கோணங்களின் வகைகள் இந்த மாதிரி சின்ன ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறத காமிக்கலாம். அடுத்து குறுங்கோணம், அடுத்தது விரிகோணம், அடுத்து இது வந்து சமப்பக்க முக்கோணம், அசமப்பக்க முக்கோணம், இருசமப்பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகித பிரிப்பு முறையில் நாம் சொல்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது வடிவியலில் கோணங்களை அறிதல், கோணங்களின் குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கைகளிலே செயல்பாடாகவும் செஞ்சு காமிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது சமச்சீர்தன்மை. இந்த சமச்சீர்தன்மைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. இந்த சமச்சீர்தன்மை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி என்ன கொடுக்கலான்னாக்கா ஒரு பாகம் மட்டும் வரைஞ்சிட்டு மீதி பாகத்தை அவங்கள வரைய சொல்லி, ஒரு பூ எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு பாகம் மட்டும் வரைஞ்சிட்டு திருப்பி அந்த அடுத்த பாகத்தை அவங்கள வரைய சொல்லி அவங்க மகிழ்ச்சியோடு வரைவாங்க. இதனால் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குவாங்க. இந்த சமச்சீர்தன்மை வந்து சுழல் சமச்சீர்தன்மையிலையும் இருக்குது. இதை வந்து டிரான்ஸ்வர்சல், ரொட்டேஷனல் இந்த மாதிரியும் சொல்லலாம். இது அமீபா வந்து சமச்சீர்தன்மைக்கு சொல்லலாம். இப்போ சமச்சீர்தன்மையில் வந்துட்டு குறுக்கு வெட்டியாகவும் இருக்குது, ஹரிசாண்டலாகவும் இருக்குது, வெர்டிகலாகவும் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லா பக்கத்துலேயும் ஒரு செம்பருத்தி படம் எடுத்துக்கிட்டோம்னா அதை ரெண்டாக பிரிச்சோன்னா வர மாதிரி இருக்கும். ஒரு சாமந்தி பூ எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த பக்கம் பிரித்தாலும் சமமாக பிரிக்கும் இல்லைங்களா. அடுத்தது அந்த ஏபிசிடி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஏ கேபிட்டல் ஏ, அதை எடுத்து பார்த்திங்கன்னா சமமாக வெர்டிக்கலில் மட்டும் வரும், ஹரிசாண்டலில் வராது. அதே மாதிரி பி இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதி அது எதெல்லாம் வந்து ஹரிசாண்டலாக வருது, எதெல்லாம் வெர்டிக்கலாக வருது, ஓ எடுத்துக்கிட்டால் அதுக்கு என்ன வரும், எல்லா பக்கமும் வரும் இல்லைங்களா. அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்களுக்கு. அடுத்ததாக தகவல் செயலாக்கம். இந்த தகவல் செயலாக்கத்தில் தேவையான பொருட்கள் என்னென்னாக்க சார்ட்டு, ஸ்கெட்சு இதை எடுத்துக்கிறோம். மாணவர்கள் கற்றல் அடைவை அறிதல் தான் இதனுடைய நோக்கம். பயன்பாடு வந்து மாணவர்களின் மனத்திறன்களை மேம்படுத்தும் புதிர்களை அறிதல், மாணவர்களை போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துதல். இப்போ என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு, என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு, இந்த பேங்க் எக்ஸாமுக்கு, ரயில்வே எக்ஸாமு, ஏன் நீட் எக்ஸாமுக்கு கூட இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் தான் கேட்குறாங்க. எம்சிக்யூ அந்த கேள்விகளுக்கு இந்த வந்து வெர்பல் திங்கிங்காக இதில் வந்துட்டு ஒரு சதுரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சதுரம் எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, அடுத்தது வந்து அப்படியே மேலே போயிடுது, 90 டிகிரி மேலே போயிடுது, அடுத்தது இப்படியே 90 டிகிரி குறையுது, அடுத்தது என்ன வரும், அடுத்தது வந்து இந்த ரெண்டு புள்ளியும் இங்கே கீழே வர மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து மாணவர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போடுவாங்க, அடுத்த அமைப்பை நிறைவு செய்க. அப்புறமா இந்த ஆரோ மார்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்குது, அடுத்தது மூணு ஆரோ மார்க் கீழே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் ஆரோ மார்க் மேலே, அடுத்து செகண்டும் தேர்டும் கீழே, ஃபோர்த்து வந்து மேலே இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்குது, அடுத்தது இப்போ ரிவர்ஸ்லேருந்து பார்க்கணும், ரிவர்ஸ்லேருந்து இந்த இந்த நாலாவது வந்து கீழே இருக்குது, தேர்டு வந்து மேலே போகுது. இதில் மார்க்கும்போது நாலாவது இங்கே வர அமைப்பு எப்படி இருக்குன்னா நாலு ஆரோ மார்க்குமே மேலே பார்த்த மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அதனுடைய விடை. அடுத்தது இது ஈஸியானது, 2, 4, 6, 8 இரட்டைப்படை எண்கள், இந்த மாதிரி ஒற்றை எண்கள், 3 மடங்குகள், 2 2 கூட்டுது, ஜிக்ஸாக்கு, 1 எண் விட்டு 1 எண் மாறுது, தொடர்பற்ற எண்ணை கண்டுபிடி, இந்த மாதிரி நிறைய வகைகள் இதில் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, இங்கே 2, 3, 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 5, 3, 15 கொடுத்துருக்காங்க, இங்கே 5, 2, 10 கொடுத்துருக்காங்க, இங்கே 4, 2 என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வரும் இல்லையா, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, 2 3 6, 5 3 15, 5 2 10, 4 2 8, ஸோ ஆன்சர் இஸ் 8. அடுத்தது இது பாருங்கள், 2 1 3 4, 4 2 5 7, 6 4 4 6, 5 3 7 இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு ஒரு லாஜிக்கு, ஏதாவது ஒரு லாஜிக் உள்ளே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரெண்டையும் கூட்டி வர விடையிலேருந்து ஒன்று கழிச்சிடுறாங்க, அதாவது 2 3 கூட்டினா 5, அதுலேருந்து 1 கழிச்சா 4, தென் 4 5 கூட்டினா 9, அதுலேருந்து 2 கழிச்சா 7, அந்த மாதிரி இதில் பண்ணால் 5 7 கூட்டினா 12, அதில் 3 கழிச்சிட்டு 9 அப்படிங்கிறத இதுக்கு போட்டுக்கணும். இந்த மாதிரி மாணவர்களை அவங்களையே கொஷின் க்ரியேட் பண்ண சொல்லலாம், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக சிந்திக்கும் திறன், அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வளரும். இந்த மாதிரி ஒரு 5 கணக்கு நீயே போட்டுட்டு வா அப்படின்னா அவங்க வந்து க்ரியேட்டிவிட்டியோடு போடுவாங்க.
அந்த சமயம் நாம் மாணவர்களுக்கு ஒரு வெர்பலில் நான் வெர்பலில் சம்ஸு நியூமெரிக்கலில் கொண்டு ஒரு அஞ்சு சம்மு போட்டுட்டு வாங்க, கிரியேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நமக்கு இருக்கிறத டாபிக் வந்து கடிகாரம். இந்த கடிகாரத்தில் இந்த குறுங்கோணம் எல்லாம் நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ டைம் வந்து 3:30 அப்படின்னா இப்படி வச்சு இதில் வந்து இந்த முள்களை நகர்த்தி இப்படி போட்டு காமிக்கிறது மூலமாக மாணவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இந்த 2, 3, 4, 6 அப்படிங்கிறத குவிஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல் மூலமாகவும் மாணவர்களை போட சொல்லலாம். ஒரு அஞ்சு சம்மு போட்டுட்டு அதில் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்கள ஆன்சரும் பண்ண சொல்லலாம். இப்போ ஆசிரியர் திருத்தினாக்க அவங்க வந்து தப்போ ரைட்டோ நான் ரைட்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனால் செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமாக இந்த குவிஸஸ் மூலமாக ஃபில்லப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுனால 3, 6, 9 வாட் இஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டாக போடுவாங்க. இதையும் நாம் பயன்படுத்திக்கலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு ககூட்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயும் நாம் பயன்படுத்திக்கலாம். இது வந்து இன்னொரு கடிகார மாடல். இந்த கடிகார மாடலில் நாம் வந்து இந்த டைமை வந்து இது என்ன கோணம் அப்படின்னு கேட்கலாம். செங்கோணமாக இருக்குது 3:00 அதையும் நாம் மாணவர்களுக்கு சொல்லலாம். அடுத்தது இந்த புள்ளி கோடு அங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக புள்ளி கோடு கோட்டுத்துண்டு கதிர் தளம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மாணவர்களுக்கு காமிக்கலாம். அடுத்தது கோணங்களுக்கு ஒரு படம் இருக்குது. இது குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாகவும் செஞ்சுட்டு வர சொல்லி செய்யலாம். ஒரு சார்ட்டில் எடுத்து ஒட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் இஸ் நோன் அஸ் டேட்டா. இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அம்மாவோட ஃபோன் நம்பர் என்ன, இந்த மாதிரி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி டேட்டா. அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்தவங்க எத்தனை பேர், இன்றைக்கி ஆப்சென்ட் எத்தனை பேர் அப்படின்னு டீச்சர் கலெக்ட் பண்ணுறது வந்து ப்ரைமரி டேட்டா. அது ஹெச்எம்மோட டேபிளுக்கு போகும்போது அது செகண்டரி டேட்டாவாக ஆகிடுது. ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டான்னு இருக்குது. அடுத்தது வந்து இந்த டேலி மார்க்ஸு. இப்போ வந்து 100 வரைக்கும் இருந்ததுனாக்க இப்படி ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தாக்க அது கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. அதுக்காக 4 கோடு மட்டும் போட்டுட்டு 5வது கோடு இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லி நாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு TLM வந்து பயன்படுத்தி காமிக்கலாம். இதில் வந்து குச்சிகள் மணிகள் பயன்படுத்தியும் இதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு முக்கியமான பகுதி 6வகுப்பில். அதாவது 3 கோடுகளால் அடைபடும் உருவம் முக்கோணம். அந்த 3 கோணங்களையும் கூட்டினா 180 டிகிரி. த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆர் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் ஒரு 3 அளவுகள் கொடுத்துட்டு அந்த 3 அளவுகளை வச்சுக்கொண்டு நாம் முக்கோணம் அமைக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க, இப்போ 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருந்தாக்கா அதை வந்து அமைக்க இயலும். இப்போ அதே வந்து 1 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துட்டா அதில் முக்கோணம் அமைக்க இயலுமா, இயலாது. இங்கே ஒன்று ஓப்பனாக இருக்கும், இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாது. அது வந்து நம்ம சின்ன நம்பர்னால் அப்படியே சொல்லிடலாம். பெரிய நம்பர்னால் எப்படி பார்க்கலாம், இப்போ 13, 14 அப்படின்லாம் இருந்ததுனாக்க அதுக்கு வந்து என்ன இருக்குனாக்கா, இன் எ ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைடு. அந்த ஆட் பண்ணும்போது இந்த 3யும் போட்டுட்டு இந்த பக்கம் 2 வச்சுட்டு இந்த பக்கம் 1 வச்சுட்டு இப்போ அதை கூட்டினா அந்த சம்மு வந்து அந்த 3வதை விட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அதை முக்கோணம் அமைக்க இயலும், இல்லைன்னா முக்கோணம் அமைக்க இயலாது. எக்ஸாம்பிள் 8, 3, 4 எடுத்துக்கிறேன். 8-ம் 3-க்கும் வந்து 4ங்கிறது 12 ஆட் பண்ணால் 4 விட பெருசாக இருக்குது. அதனால் அது வந்து அந்த கண்டிஷனை வந்து ஃபில் பண்ணுது. அடுத்து 8, 4, 3 எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் கண்டிஷன் ஃபில் ஆகுது. 3+4 7 தான் வருது, அது 8 விட சின்ன நம்பராக இருக்குது. அதனால் நம்மளால் 8, 4, 3 அப்படிங்கிற 3 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு நம்மளோட முக்கோணம் அமைக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது 2 ஆங்கிள்ஸு. இப்போ வந்து சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. இப்போ ஒரு கோண அளவு 30 டிகிரி, 60, 60, 60 அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் செயல்பாட்டு மூலமாக 2 ஆங்கிள்ஸு வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, 80-ம் 60-ம் கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தா 140, 180-லேருந்து 40 டிகிரி இதில் எந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத இப்போ இதிலேருந்து இப்படி இழுத்து பார்த்தோம்னாக்க இங்கே 40ங்கிறது வருது. இங்கே 52-68 இருக்கிறது, அதில் வந்துட்டு 60-120 போனால் 8-16 வருது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு இதை வந்து நான் அவங்க செய்து பார்த்து செக் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் நூல் கண்டு பயன்படுத்தி செய்யலாம். அடுத்தது ட்ரீ டயக்ராம். இந்த தகவல் செயலாக்கம் வந்து அடுத்த அமைப்பை சொல்கிறதுக்கு கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் 9 × 5 + 10 × 12 இதை வந்து ஒரு ட்ரீ டயக்ராமாக வரைங்க, ஒரு ஃப்ளோ சார்ட்டாக வரைங்க அப்படின்னா நம்ம கீழேருந்து ஆரம்பிக்கணும். இந்த 9 ஃபைவையும் இங்கே போட்டுட்டு இங்கேருந்து மேலே போட்டோன்னாக்க 9 ஃபைவ்ஸ் அந்த ஆப்ரேஷன் மட்டும் ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் மட்டும் இங்கே போட்டுட்டு அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 10 × 12 வந்து இந்த நடுவில் இருக்கிற ஆப்ரேஷன் வந்து இந்த பக்கம் வந்துடும். இது வந்து அடைவு பண்பு, சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு இதிலெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அபிலியன் குரூப் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஒரு ராமானுஜம் மேட்ரிக்ஸ், மந்திர கணக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு சின்ன நம்பராக எடுத்துக்கோங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அது எந்த பக்கம் கூட்டினாலும் அதே மாதிரி வர மாதிரி மாணவர்களுக்கு நாம் ஈடிஎல்லாம் தயார் பயன்படுத்தி கொடுக்கலாம். இப்போ ராமானுஜம் பிறந்த தினம் 22/12/1887 அதை வந்து ஃபஸ்ட்டு ரோவில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதையே வந்துட்டு இந்த 88, 10, 19 இது போட்டுக்கிட்டு இதை வந்து இதை எப்படி கூட்டினாலும் இப்படி ஹரிசான்டலாக கூட்டினாலும் 139 வரும், வெர்டிக்கலாக கூட்டினாலும் 139 வரும், டயகோனலாக கூட்டினாலும் 139 வரும், இதை நடுவில் இருக்கிறத கூட்டினாலும் 139 வரும். இதையும் மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக சொடுக்கு. சொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 9x9 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1 to 9 வரையும் எண்கள் பயன்படுத்தி இங்கே போடணும். அப்படி போடும்போது ரிப்பீட்டடாக வரக்கூடாது, ஹரிசான்டலில் வந்தது வெர்டிகலாக வரக்கூடாது. அதை வந்து சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறத போட்டுட்டு இதை அழைச்சி பார்த்துட்டு இது மாதிரி வர்றதுனால மாணவர்களுக்கு வந்துட்டு ஐக்யூ லெவல், இன்டெலிஜென்ஸ் கோஷன் லெவல் அதிகமாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து சிமெட்ரி ஆஃப் கோலம். ஒரு கோலம் வந்து ரெண்டாக பிரித்தோம்னாக்க ரெண்டாக நான் ஹரிசான்டலும் வெர்டிகலாகவும் வந்துடுச்சு, டயகோனலாக வர்றாது. மீதியெல்லாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம மாணவர்களுக்கு சொல்லலாம். இந்த டிஎல்எம் எல்லாம் பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்க என்றைக்குமே மறக்கவே மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த கடிகாரமே எடுத்துக்கிட்டு இந்த கடிகாரத்திலேயே மாணவர்களுக்கு இதில் என்ன கோணம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதில் என்ன கோணம் இருக்குதுன்னாக்கா இப்போதைக்கு 12:50 இருக்குது. இது வந்துட்டு கரெக்டாக 2 மணி இருந்ததுன்னாக்கா குறுங்கோணமாக இருக்கும், 3 மணியாக இருந்தால் செங்கோணமாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி மாற்றி வச்சு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். கரெக்டாக 2 மணி இருக்கிறது குறுங்கோணம். அடுத்தது இதுலேயே வந்து விரிகோணம், இந்த கீழே இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு விரிகோணம் அப்படிங்கிறதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதிலேயே ரயில்வே நேரமும் நாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த பாகை மானியை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு எந்த அளவு இந்த குட்டியாக இருக்கிற அளவையும் பார்த்து சின்னதாக இருக்கிற அளவையும் பார்த்து மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கோடு, கோட்டு, துண்டு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வில்வெட்டியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். செங்கோடு வரையுதல், செங்கோடு இணைகோடுகள் வரையுதல் 6ஆம் வகுப்புக்கு ஒரு சாப்டராக வந்திருக்கு. அதுக்கு இந்த ஸ்கேலையும் இதையும் வச்சுக்கிட்டு இப்படி ஸ்கேலை நேராக வச்சுக்கிட்டு இப்படி வச்சு இப்படி நேராக செங்கோடு வரைகிறது அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய டிஎல்எம் மாணவர்களுக்கு பயன்படுத்தி நாம் சொல்லி கொடுக்கலாம். ஆக்டிவிட்டி மூலமாக செஞ்சு காமிக்கலாம். ட்ரீ டயக்ராமு, ஃபிபினோசி சீரியஸ். ஃபிபினோசி சீரியஸ்னாக்க 1, 1, 2, 2, 1, 3 1, 1, 2, 3 இதெல்லாம் வந்து கணிதத்தோட அழகுணர்ச்சி. அவங்க 2, 2 கூட்டி 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 போட்டோம்னாக்க அவங்களுக்கு ஒரு பாஸ்கல் முக்கோணமாகவும் போட்டு இதை 2 கூட்டுறது தேன் கூடு மாதிரி 1, 3, 3, 1 அந்த 1யும் 3யும் கூட்டி இங்கே 4, இந்த 3, 3 கூட்டி 6 அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து கணக்கை வந்து நாம் எளிமையாக சொல்லி கொடுக்கலாம். டேலி மார்க்ஸு, சொடுக்கு இதெல்லாம் வந்துட்டு படிக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மேக்ஸ் மேலே ரொம்ப ஒரு புதிர் கணக்குகள், மனக்கணக்குகள் எல்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அது இதில் வந்துட்டு ஸ்பெர்பாண்டிகுலர், ட்ரையாங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க
அப்படி இந்த நங்கூரம்லலாம் வந்துட்டு இந்த பிதாகரஸ் தேற்றத்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஏன் இந்த செல்ஃபோனில் டவர் எங்கெங்கிருந்தோ வருது அதெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அதனோட வேல்யூ சைன் 30 degrees 1/2 அதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க அந்த செல்ஃபோன்லாம் பயன்படுத்து எல்லாம் வானவெளியில் ரொம்ப பயன்படுது. அதனுடைய விளக்கத்தோடு மாணவர்கள் படித்தாங்கன்னாக்கா சந்தோஷமாக படிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.